ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. காஞ்சி மகாபெரிவா காலத்துல காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்துல கார்த்திகை தீபம் மிக சிறப்பா கொண்டாடுவா. கார்த்திகைக்கு ரெண்டு நாள் முன்னாடியே மடத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிடுவா. வாழை மரங்கள் தோரணங்கள் எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணுவா. கார்த்திகை தீபத்தன்னைக்கு விடிகாலம்புற மகாபெரிவா ஸ்நானம் பண்ணி பூஜைகளை செய்ய ஆரம்பிச்சிடுவார். சந்திரமௌலீஸ்வரருக்கு அன்னைக்கு சிறப்பு பூஜை நடக்கும். பெருசும் சின்னதுமா நிறைய அகல் விளக்குகளை மடத்துக்கு கொண்டு வந்துடுவா. விளக்கேத்துற நேரத்துக்கு முன்னாடியே அதில் திரி போட்டு இழுப்ப எண்ணெய் ஊற்றி தயார் நிலையில் வச்சிருப்பா. சாயங்காலம் பெரியவா ஸ்நானம் பண்ணிட்டு ஆத்ம பூஜை பண்ணுவார். அதுக்கப்புறம் ஒரு தீப்பந்தத்தில் குங்குளயம் அப்படின்னு சொல்கிற ஒரு தீபம் ஏற்றுவா. அதை ஏத்தரிச்சு மந்திரங்கள் ஒலிக்கும். சிவசகசிரநாமம், லிங்காஷ்டகம், சிவ அஷ்டோத்திர பாராயணம் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவுல் நெல் பொறியோட வெல்லம் கலந்து உருண்டையாக பிடிச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவா. எல்லா அகல் விளக்கையும் அதுக்கப்புறம் வரிசையாக ஏற்றுவா. அப்போ நிறைய பெண்கள் மடத்துக்கு வருவா. எல்லாருக்கும் மஞ்சள், குங்குமம், வெத்தலைப்பாக்கு, மட்டை தேங்காய் இதெல்லாம் மகாபெரிவா தானமாக கொடுக்க சொல்லுவார். நிறைய பேர் அந்த மாதிரி தானம் பண்ணுவா. அப்போ பக்தர்கள் கிட்ட பெரியவா சொல்லுவார், மட்டை தேங்காயை தானமாக கொடுக்கறதுனால பூர்ண பலன் ஏற்படும், தேக ஆரோக்கியம் நிலைக்கும், நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும், இதை கொடுத்தவா மட்டும் இல்லை வாங்கிண்டவாளும் ஆயுள் விருத்தியோடு இருப்பான்னு அறிவுரை சொல்வார். நாம் எந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவமோ இந்த ஜென்மத்தில் நம்மளை பாடாப்படுத்துறது. பொதுவாக தானத்தில் சிறந்த தானமாக அன்னதானத்தை தான் சொல்லுவா. அதுக்கு அடுத்தபடியாக கோதானத்தை சொல்லுவா. பசுவை தானமாக கொடுக்கறது தான் கோதானம். இதை எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆனால் இந்த கோதானத்துக்கு இணையான ஒரு தானம் இருக்குன்னா அது மட்டை தேங்காய் தானம். நம்மளால் எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் ஆண்களாக இருந்தால் வெற்றிலை, பாக்கு, வேஷ்டி, துண்டு இவைகளோட மட்டை தேங்காய் வச்சு கொடுக்கலாம். பெண்களாக இருந்தால் வேஷ்டி துண்டுக்கு பதில் புடவை ரவிக்கையோட வெத்தலைப்பாக்கு பழம், மட்டை தேங்காய் வச்சு கொடுக்கலாம். இது கோதானம் பண்ணினத்துக்கு சமம்னு சொல்கிறா. இது கொடுக்குறவாளுக்கும் புண்ணியம், வாங்கிக்கிறவாளுக்கும் புண்ணியம். மட்டை தேங்காய் கொடுக்கறதுல ஒரு தத்துவம் இருக்குது. மட்டை தேங்காயில் மட்டை ஆணவத்தை குறிக்கிறது, ஓடு பகுதி வன்மத்தை குறிக்கிறது. ஆணவமும் வன்மமும் போனால் நமக்கு வெண்மையான சுவை மிகுந்த தேங்காய் கிடைக்கும். அதனால்தான் பூஜைக்கு மட்டை தேங்காயை வைக்கிறோம். இந்த மட்டை தேங்காயை தாம்பூலத்தோடு சேர்த்து கொடுத்தா ஆணவம் அழிஞ்சு இறைவனை அடையக்கூடிய நல்ல சிந்தனைகள் மேலோங்குங்கிறது ஐதீகம். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தால் கஷ்டங்கள் நிச்சயமாக குறையும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.